ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் அருகம்புல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாரம் வாரம் வியாழக்கிழமைன்னா வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுவோம் சாமி படத்தெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அந்த வேலை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா காஞ்ச பூவெல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது எடுத்துட்டு மாற்றுவோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த அருகம்புள்ளையும் வந்து காஞ்சிடுச்சின்னா அதை எடுத்துகிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து அதை மாற்றி வைப்பேன் ஆனால் இதை வந்து நான் தூக்கி எப்போவுமே கீழே போட மாட்டேன் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியில் இருக்க தொட்டியில் கொண்டு போய் வச்சுருவேன் நான் ரொம்ப காஞ்சிடுச்சி நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா இது என்ன பாங்கன்னா இங்கே வந்து மைனா புறாலாம் வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூடு கட்டுறதுக்காக இந்த காஞ்சி செடிகளில் ஏதாவது காஞ்சி அந்த கிளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுவாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு மைனா தான் எடுக்க ஆரம்பிச்சது நான் வச்சதுமே சரி கூடு கட்டுறதுக்கு அந்த வாயில்லாத ஜீவனங்களுக்கு இந்த அருகும்பல் நல்லா இருக்கும் குளுமையாக இருக்கும் இல்லைங்களா சரி எடுத்துகிட்டு போட்டோம்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார் ஸோ அதிலேருந்து நான் வந்து காஞ்சிருச்சினாலே அதை வந்து எடுத்துட்டு போய் தொட்டியில் வச்சிடுவேன் கரெக்டாக வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு வாரமும் நான் வந்து மாற்றி மாற்றி புதுசாக வந்து பூ வாங்கிட்டு வரும்போது சாமிக்கு பூஜைக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு புதுசாக அருகம்புல்லும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெஷ்ஷாக அருகம்புலுக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க அது வந்து இருக்கிற இடத்த ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும் அருகம்புல்ல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு நம்ம வந்து பூஜைக்கும் பயன்படுத்தலாம் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் அதை அரைச்சி சார எடுத்து குடிக்கலாம் ரொம்பவே நல்லது அது பூஜைக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் விநாயகருக்கு நான் எப்போவுமே அருகம்புல் வாங்கிட்டு வந்துடுவேன் பூஜை பொருட்கள் வாங்கும் போது நீங்களாம் இதை என்ன பண்ணுவீங்க அருகம்புல்ல எப்படி பயன்படுத்துவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுதான் நான் வச்சுக்க குட்டி பால்கனியில் ஒரு சின்ன தோட்டம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்